சபரிமலை ஐயப்பன் கோவில் மகர ஜோதி பூஜை விழாவை முன்னிட்டு எருமேலியில் ஐயப்ப பக்தர்களின் பேட்டை துள்ளல் நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார். சந்தோஷ், இது குறித்தான விவரங்களை விரிவா பதிவு செய்யுங்க. அதாவது பேட்டை துள்ளல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெகு விமர்சையாக நடந்திருக்கிறது. சபரிமலையில் வந்து மண்டல பூஜைகள் முடிவடைந்து தற்பொழுது மகர விளக்குக்கான பூஜைகள் தொடங்கி இருக்கிறது. இந்த பூஜையினுடைய தொடர்ச்சியாகத்தான், அதாவது ஒவ்வொரு பாரம்பரியமாக நடத்தக்கூடிய சம்பிரதாயங்கள் வந்து இங்கே நடந்துட்டுருக்குது. அந்த வகையில் தான் இன்றைக்கி வந்து பேட்டை துள்ளல் நிகழ்ச்சியானது நடந்திருக்கிறது. இந்த பேட்டை துள்ளல் நிகழ்ச்சி வந்து எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எரிமேலில் இருக்கக்கூடிய வாவர் சாமி கோவிலில் தான் நடத்துகிறாங்க. பக்கத்தில் வந்து சிறிய சாஸ்தா கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோவிலிருந்து தான் வந்து ஐயப்பன் திடம்பு ஏந்திய யானை வந்து புறப்பட்டு வருகிறது. அந்த யானையானது, அந்த திடம்பு ஏந்திய யானையானது வாவர் சாமி கோவில், அதாவது எதிரே இருக்கக்கூடிய வாவர் சாமி கோவிலில் போய் வழிபாடுகள் செய்த பிறகு அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களும் இந்த வந்திருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி பக்தர்களும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவி அந்த திருவிழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றிருக்கிறது. இந்த பேட்டை துள்ளல் நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சியாக தொடங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அம்பலப்புழாவை சேர்ந்த பேட்டை துள்ளல் குழுவினர் தான் தொடங்கியிருக்கிறாங்க. இந்த பேட்டை துள்ளல் நிகழ்ச்சி முடிந்ததுக்கு பிறகு ஒரு 3 மணி அளவில் மீண்டும் ஒரு பேட்டை துள்ளல் நிகழ்ச்சி நடக்கிறது. இந்த பேட்டை துள்ளல் நிகழ்ச்சி எதுக்காக நடத்துகிறாங்க, இந்த மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய இந்த சம்பிரதாயமானது எதுக்காக நடத்தப்படுது அப்படிங்கிறத குறித்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஐயப்ப பக்தர்கிட்ட கேட்போம். இந்த நிகழ்ச்சி வந்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள், எதுக்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுது? சாமி, இந்த நிகழ்ச்சி வந்துன்னு சொன்னால் ஐயப்பன் வந்து அந்த நாளையில் உள்ள வந்து இங்கே வந்து வேட்டையடித்து சந்தோஷமாக ஆடி பாடி போனதுனால அந்த ஐயப்பன் என்ன வழி நடத்தினாரோ அந்த வழி நடத்துறதுக்காண்டி நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம். இதை செஞ்சு வாபர் சாமி கோயிலுக்கு எதுக்கு போகிறோம்னா, வாபர் சாமியும் அவர் வந்து ஒரு மத இணக்கம் இல்லை, நல்ல இணக்கத்தோடு நண்பனாக உற்ற நண்பனாக பழகி வந்ததினால மணிகண்டன் வந்து சொன்னது, என்னை கும்பிடும் பக்தர்கள் முதல் உன்னை கும்பிட்டு வந்து தான் என்னை கும்பிடுவார்கள், உனக்கு நல்ல ஆசீர்வாதம் தாரேன் என்று அவர் கூறியதை நாங்கள் பின்பற்றுகிறோம். இந்த நிகழ்ச்சி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு இன்னைக்கு நடந்த இந்த பேட்டை துள்ளல் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, இது வழக்கமாக எப்படி நடக்கும், இன்னைக்கு நடந்தது எப்படி நடந்திருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? சார், எப்பயுமே வருஷம் வந்து கன்னிச்சாமிகள் அதிகமாக வருவாங்க. கன்னிச்சாமிகளுக்கு வந்து அந்த வழித்தடங்கள் எப்படின்னு தெரியாது. வர்ற கன்னிச்சாமிகளை வந்து சின்ன சாஸ்தா கோயிலில் வந்து பேட்டை துள்ளி அப்படியே வாபர் சாமிகிட்ட போய் பேட்டை துள்ளிட்டு அங்கேருந்து பெரிய சாஸ்தாட்ட வந்து தஞ்சமாகி அந்த கன்னிச்சாமிகளை வந்து உற்சாகப்படுத்தி மென்மேலும் ஐயப்பனை தரிசிக்கிறதுக்காக வர வைக்கிறது. சாஸ்தாவை எதற்காக கும்பிட்றார்கள் என்றால் மத நல்லிணக்கம், அதாவது சாதி மதம் இன மொழி எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவரும் எனக்கு ஒன்று தான். யாராக இருந்தாலும் என்னுடைய பக்தர்கள் யார் வந்தாலும் சரி உன்னை தரிசித்து விட்டு தான் என்னை வந்து தரிசிப்பார்கள், அதன் பின்பு தான் என்னுடைய சபரிமலைக்கு மீண்டும் திரும்புவார்கள் என்று ஐயப்பன் வந்து வாபருக்கு வாக்களித்ததால் தான் இந்த வருடம் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த நிகழ்ச்சியானது எதுக்காக நடத்தப்படுது அப்படின்றத வந்து அவங்க காரணம் சொல்லியிருக்கிறாங்க. ஐயப்பனும் வாவரும் வந்து ஒரு உற்ற தோழர்களாகத்தான் இருந்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து என்னை வழிபடக்கூடிய எல்லா ஐயப்ப பக்தர்களும் முதல்ல எரிமேலியில் இருக்கக்கூடிய இந்த வாவர் சுவாமி கோவிலில் வந்து வணங்கி விட்டு தான் என்னை வணங்குறதுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் தெரிவித்ததன் அடிப்படையில் தான் வரக்கூடிய அனைத்து, அதாவது நம்ம நாட்டிலிருந்து எந்த பகுதியிலிருந்து வந்த ஐயப்ப பக்தர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து முதல்ல வந்து இந்த வாவர் சாமி கோவிலில் வந்து வழிபாடு செய்து அந்த சன்னதியில் வந்து அவங்க வலம் வந்த பிறகுதான் வந்து பெருவழி பாதையிலேயோ சிறுவழி பாதையிலேயோ ஐயப்பனை தரிசிக்கிறதுக்காக செல்றாங்க. இன்னைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த பேட்டை துள்ளல் நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக, அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் நடத்துவாங்க இந்த பேட்டை துள்ளல் நிகழ்ச்சி. பல லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் வந்து குழுமியிருந்து இந்த பேட்டை துள்ளல் நிகழ்ச்சி நடைபெறும். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா பெருந்தொற்று காரணமாக இந்த வரக்கூடிய ஐயப்ப பக்தருடைய எண்ணிக்கை குறைந்தது, அதாவது அரசாங்கம் வந்து சில கட்டுப்பாடுகளை விதித்து இந்த அளவுக்கு தான் பக்தர்கள் வரணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு விதித்த காரணத்தினால தற்பொழுது வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை வந்து 60,000 பேர் அப்படிங்கிறதுனால இந்த கூட்டமானது குறைந்த அளவில் இருந்தாலும் கூட சம்பிரதாயங்கள், அதாவது சாஸ்திர சம்பிரதாயங்கள் அனைத்துமே வந்து எந்த விதத்திலையும் குறையில்லாமல் இந்த ஐயப்ப பக்தர்கள் எப்படி இந்த வாவர் சாமியை வணங்கி மகிழ்ச்சி அடைவார்களோ அதே அளவுக்கான ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இன்னைக்கு இந்த பேட்டை துள்ளல் நிகழ்ச்சியானது நடந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். உங்களோட தகவலுக்கு நன்றி சந்தோஷ். நடைபெற்று வரும் பேட்டை துள்ளல் நிகழ்ச்சியின் காட்சிகளை பார்க்கலாம். We'll be right back.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.